வெல்கம் டு ஐசிபி அகாடமி. இனி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாங்க. இஷ்யூட் அட் பர் அண்ட் ரெடீமபிள் அட் பர். இஷ்யூ பண்ணும்போது 100 ருபீஸ், ரெடீம் பண்ணும்போது 100 ருபீஸ். ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாங்க. எஸ் லிமிட்டெட் ஆஸ் இஷ்யூட் 12,000 12% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 100 ஈச். தீஸ் ஷேர்ஸ் ஆர் ரெடீமபிள் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அட் பர். 10 இயர்ஸ் கழிச்சு ரெடீம் பண்ணிடுறாங்க. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் 4%. கேல்குலேட் தி எஃபெக்டிவ் காஸ்ட் ஆஃப் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னா, ஆனுவல் காஸ்ட் டிவைட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ ஆனுவல் காஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுவோம். ஆனுவல் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸுங்க? 12,000. உன்னோட விலை 100, 12,000 × 100 12 lakh. இன்டூ 12% போடும்போது 12 lakh 12% 1,44,000 நமக்கு கிடைக்கும். ஆட் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் அமார்டைஸ்டு பேரானம் 12 lakh 4% போட்டால் 48,000 அமார்டைஸ்டு பண்ணணும். ஸோ 10 ஆல் டிவைட் பண்ணும்போது 4,800. ஆட் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ அமார்டைஸ்டு பேரானம் கொடுக்கல. ஆட் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் சேஷ் அமார்டைஸ்டும் கொஸ்டினில் கொடுக்கல. லெஸ் ப்ரீமியம் ஆன் இஷ்யூ ஆஃப் சேஸ் அமார்டைஸ்டு பேரானமும் கொடுக்கல. ஸோ நம்மளோட ஆனுவல் காஸ்ட் என்னங்க? 1,48,800. புரிஞ்சிச்சுங்களா? நெட் ப்ரொசீட்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். ஃபேஸ் வேல்யூ மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். ஃபேஸ் வேல்யூ 12 lakh, இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் 12 lakh 4% 48,000. ஸோ 12 lakh மைனஸ் 48,000 11 lakh 52,000. நெக்ஸ்ட் நெட் ப்ரொசீட்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது? ஃபேஸ் வேல்யூ மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் 12 lakh மைனஸ் 48,000 உங்களுக்கு என்ன வருதுங்க? 11 lakh 52,000. ரெடீமபிள் வேல்யூ வந்து ஃபேஸ் வேல்யூலேயே நம்ம ரெடீம் பண்ணுறதுனால அது வந்து நமக்கு எவ்வளோங்க? 12 lakh. ரெடீமபிள் வேல்யூ எவ்வளோங்க? 12 lakh. ஆவரேஜ் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணுறது? நெட் ப்ரொசீட்ஸ் ப்ளஸ் ரெடீமபிள் வேல்யூ டிவைடட் பை 2. ஆவரேஜ் நெட் ப்ரொசீட்ஸ் எவ்வளோங்க? 11 lakh 52,000. ரெடீமபிள் வேல்யூ 12 lakh டிவைடட் பை 2 போடும்போது நமக்கு என்ன வருதுங்க? 11 lakh 76,000 வருது. இப்போது ஒன் ஒன்றா எடுத்து எழுதிக்கலாம். ஆனுவல் காஸ்ட் 1,48,800. ஆவரேஜ் வேல்யூ 11 lakh 76,000. காஸ்ட் ஆஃப் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆனுவல் காஸ்ட் டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். காஸ்ட் ஆஃப் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்ன வரும் அப்படின்னா நமக்கு 1,48,800. ஓகேங்களா? ஆவரேஜ் வேல்யூ வந்துட்டு நமக்கு டிவைடட் பை 11 lakh 76,000 × 100. எப்படிங்க? 1,48,800 டிவைடட் பை 11 lakh 76,000 × 100 போடும்போது நமக்கு என்ன வரும்? 12.65% வருங்க. புரிஞ்சிச்சுங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.